Hi students, welcome to science class. Today we see the method of crop production. So first we see the modern agriculture is carried out in a scientific and systematic way, but it recognizes that for the healthy growth and then good output, the crops require the healthy, for example, oxygen, sunlight, water, nutrition from the soil, and production from the weeds, pest, and proper storage after harvesting. It also recognizes that the needs of crops, such as a soil type, nutrition, water exit, are different for different crops. So the sunlight and air are abundantly available in the open crop fields. For other requirement, however, the farmer has to make a special efforts. The step-by-step method of agriculture that take care of the requirements are as follows. So first the step is the preparation of soil. First we see the preparation of soil, and second one, selection, seed selection and then sowing. The third one is the manuring, and fourth one is the irrigation. Fifth one is weeding, and sixth one is a production from pest and then diseases. The seventh one is a harvesting, threshing and winnowing, and the last one is the storaging. So you know the preparation. First you know the preparation. What is mean by preparation of soil? For example, first நம்ம சாயில் ஒரு ஒரு பிளான்ட் க்ரோத் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சாயிலை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நல்லாவே என்ன பண்ணணும், ப்ரிப்பேர். ஸோ ப்ரிப்பேர்னு என்ன பண்ணோம், அந்த பிளான்ட்ஸ் க்ரோத் ஆகிற அளவுக்கு, அதாவது குட்டுள்ள நியூட்ரிஷனில் க்ரோத் ஆகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம், அந்த சாயிலை ப்ரிப்பேர் பண்ணும். செகண்ட் ஒன் என்னதுன்னா செலெக்ஷன், சீடு செலெக்ஷன். அதாவது ஒரு பிளான்ட் க்ரோத் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வேணும், அந்த ஷீடு வேணும். அந்த ஷீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஷீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல குட் ஷீடாக இருக்கணும். எப்படி இருக்கணும், குட் ஷீடு. ஸோ குட் ஷீடாக பேட் ஷீடான்னு எப்படி செக் பண்ணலாம்னா, ஒரு வாண்டரில் நம்ம ஷீட்ஸை போட்டாலே எதெல்லாம் ஃப்ளோட்டிங் ஆகுதோ, எந்தெந்த ஷீட்ஸ்லாம் ஃப்ளோட்டிங் ஆகுதோ அதெல்லாமே நம்மளுக்கு என்னதுன்னா பேட் ஷீட்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் தென் அது வாட்டருக்கு கீழே வந்து போட்டத்தில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் குட் ஷீடுன்னு சொல்லுவோம். அண்ட் தென் ஷோவிங், ஷோவிங்னா என்னதுன்னா அந்த ஷீட்ஸை ப்ராப்பர் ஆஃப் த மெத்தட்ஸில் நம்ம என்ன பண்ணணும்னா உள்ள பிளான்டிங் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மேனோரிங். மேனோரிங்னா நம்மளுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு தேவையான சம் நியூட்ரிஷன்ஸ் உள்ள ஃபுட்ஸை நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், பொட்டாசியம், பாஸ்பரஸ் அண்ட் தென் நைட்ரஜன்ஸ், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுக்கணும். அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா இரிகேஷன். இரிகேஷன் மீன்ஸ் த வாட்டர் சப்ளை. அந்த பிளான்ட்டுக்கு எவ்வளோ ரெக்கமெண்ட் ஆஃப் வாட்டர் தேவையோ அதை நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம சப்ளை பண்ணணும். அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன் இஸ் த வீடிங். வீடிங் மீன்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத அது பக்கத்தில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி பிளான்ஸ், அதாவது நம்ம என்ன பிளான்ஸ் க்ரோத் பண்ணுறோமோ அதுக்கு பக்கத்தில் வந்து நிறையா கிராசஸ்லாம் என்ன ஆகலாம், க்ரோத் ஆகணும். ஸோ அதெல்லாம் அடிக்கடி நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கணும், ரிமூவ் பண்ணிக்கணும். அண்ட் தென் அந்த பிளான்ஸ்க்கு தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது அதை வந்து சம் ஜெர்ம்ஸ் வந்து அட்டாக் ஆகாத அளவுக்கு அது பெஸ்டிஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அண்ட் தென் எந்தெந்த டிசீஸும் அந்த பிளான்ஸுக்கு வராத அளவுக்கு அதை வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அடுத்து பார்த்தோன்னா இது எல்லாமே முடிச்சுன்னா லாஸ்ட் ஒன் இஸ் ஹார்வெஸ்டிங். ஹார்வெஸ்டிங் அப்படின்னா அதோட மெச்சூரிங் லைஃப் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அதை கிராப் ஹார்வெஸ்டிங் பண்ணுறோம். அண்ட் தென் த்ரஷிங் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் அது வந்து கிராப் ப்ரொடக்ஷன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா தேவையான அந்த சீட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு தேவையில்லாத அதெல்லாம் என்ன பண்ணுவோம், ரிமூவ் பண்ணிடுவோம். அண்ட் தென் வினோவிங் மெத்தட். வினோவிங் மெத்தட்ஸ்னால் நம்ம சளிச்சு எடுப்போம் இல்லையா, அதுதான் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா வினோவிங் மெத்தட். ஸோ இந்த மாதிரி அந்த கிராப் ப்ரொடக்ஷன்ஸில் வந்துட்டு லாஸ்ட் ஒன் என்ன பண்ணோம், அதுக்கு தகுந்தாப்பில் ஸ்டோரேஜ் உள்ள பிளேஸஸாக நம்ம என்ன பண்ணணும், கொண்டு போய் வைக்கணும். அது மாதிரி ஸ்டோரேஜ் உள்ள பிளேஸஸை நம்ம என்ன பண்ணோம், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஷீட்ஸாக இருந்தால் நல்லா ட்ரை பண்ணிட்டு, சன்லைட்டை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஸ்டோரேஜ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அதுன்னா ப்ரிப்ரேஷன் ஆஃப் சாயில். நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் ஆஃப் சாயில். அதாவது ஒரு கிராப் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், சாயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். சாயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாயில்ஸில் என்ன இருக்குன்னா கண்டிப்பாக என்ன இருக்கணும், சம் பிளான்ஸோட ரூட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதர்வைஸ் அதில் சம் நியூட்ரிஷன் இருக்கும், சம் வாட்டர் இருக்கும், இதெல்லாம் சேர்ந்து அதில் சம் ஆக்சிஜன் இருக்கும். இதில் வந்து இதுக்கெல்லாம் மெயின் ஆஃப் த ரீசன்ஸ் யாருன்னா அதில் இருக்கக்கூடிய எர்த்துவம், அதில் இருக்கக்கூடிய எர்த்துவம். அப்போ அந்த எர்த்துவம் என்ன பண்ணணும்னா அதில் இருக்கக்கூடிய சாயிலை வந்து நல்லா ஃபெர்டிலைசர் உள்ள சாயிலாக என்ன பண்ணுன்னா ஆல்ரெடி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். சப்போஸ் அந்த சாயில் வந்து ஹார்டாக இருந்துச்சுன்னா, அந்த சாயிலேருந்து ஹார்டாக இருந்துச்சுன்னா அந்த சாயிலை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா லூசனிங் பண்ணணும். ஸோ லூசனிங் பண்ணுறதுக்கு த பெஸ்ட் ஒன் மெத்தட் என்னென்னா பிளஃபிங். இது என்ன, அது நம்மளுக்கு பிளஃபிங். ஸோ பிளஃபிங் மெத்தட் மூலயமா அது என்ன பண்ணணும், நம்ம
சேஞ்ச் பண்ணும். ஸோ அந்த சாயிலை லூசனிங் பண்ணணும் இல்லைனா டேர்னிங் பண்ணணும். ஸோ அந்த சாயிலை லூசனிங் பண்ணணும்னா நம்மளுக்கு என்னென்ன அதனால் என்னென்ன அட்வான்டேஜஸ், சாயிலை லூஸ் பண்ணிட்டோம், ஹார்டாக இருக்கக்கூடிய ஒரு சாயிலை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம லூஸ் பண்ணிட்டோம். அப்படி லூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லூசனிங் பண்ணுறது மூலயமா ஏர் என்ன ஆகும்னா உள்ளே இருக்கக்கூடிய சாயிலுக்குள்ளே உள்ள என்ன ஆகும் அப்படின்னா இன்செர்ட் ஆகும். உள்ளே இருக்கக்கூடிய சாயிலுக்குள்ளே என்ன ஆகும் இல்லை ட்ராப் ஆகும். ஸோ ட்ராப் ஆகும்னு இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ரூட் சிஸ்டத்துக்கு அது வந்து ஈஸியில் ப்ரீத் பண்ணுறதுக்கு என்னாகும், ரொம்ப ஈஸியிலியாக ப்ரீத் பண்ணும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பெனட்ரேட்டிங், அதாவது ரொம்ப ஆழமாக நீங்கள் லூஸ் பண்ணுறதுனால அந்த பிளான்ட்ஸுக்கு தேவையான ஃப்ரிம்லி அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் இருக்கும், சின்ன சின்ன மைக்ரோப்ஸ் இருக்கும், எர்த்வார்ம்ஸ் இருக்கும், இதெல்லாம் இருக்கிறனால அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சாயில் வந்து ஏற்கனவே இருக்க ஒரு நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய சாயிலாக சேஞ்சஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சாயிலுக்கு வந்து மேலே டாப் இருக்கு இல்லையா, அந்த கீழே நியூட்ரிஷன் இருக்கு இல்லையா, அந்த லூசனிங் பண்ணாமல் அந்த கீழே இருக்க நியூட்ரிஷன் வந்து மேலே டாப்புக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுன்னா ஜஸ்ட் வந்து பிளான்ட் ஆகும். அதனால் அந்த சாயில் மறுபடியும் என்ன ஆகும்னா ஒரு எஃபென்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய சாயிலாக நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்சஸ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி லூசனிங் பண்ண எல்லா விதமான நியூட்ரிஷன்ஸும் அங்கே இருக்கக்கூடிய சாயிலோடு சேர்ந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மிக்சிங் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணணும்னா அந்த டோட்டல் ஆஃப் த ப்ராசஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா பிளஃபிங். என்ன பேர்? பிளஃபிங். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் லூசனிங் அண்ட் டேர்னிங் த சாயில் இஸ் கால்டு டில்லிங் ஆர் பிளஃபிங். அப்போ இது என்ன சொல்லலாம், ஒரு சாயிலை லூஸ் பண்ணாலும் சரி இல்லை டேர்னிங் பண்ணாலும் சரி அந்த டோட்டல் ஆஃப் த ப்ராசஸை நம்ம என்னென்னு சொல்லலாம், டில்லிங் ஆர் பிளஃபிங். அப்போ பிளஃபிங் பண்ணுறதுக்கு என்ன மெஷின் வேணும், பிளஃபிங் பண்ணுறதுக்கு என்ன மெஷின்? ஸோ நம்மளோட ஆன்ஷியன்ட் லைஃப்பில் வந்து நம்ம மோரோவர் எப்படி தான் எதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அனிமல்ஸை தான் யூஸ் பண்ணிக்கிட்டோம். என்ன யூஸ் பண்ணிக்கிட்டோம்? அனிமல்ஸ். ஆனால் இப்போ யாரை நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம்னா நிறைய டிராக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய என்ன பண்ணோம், டிராக்டர் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. இப்போ நம்ம நவி டேஸ் நம்ம பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது எதுனா டிராக்டர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா. ஸோ இதுதான் பிளஃபிங், இதுதான் என்னது பிளஃப். ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அயன் ராட் இருக்கும், கீழே என்ன இருக்கும் ஒரு அயன் ராட். மந்தவைஸ் இது எல்லாமே எப்படி இருக்கும், வுட்டில் இருக்கும் ஓகேங்களா. இதோட லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு மேன் என்ன பண்ணுவார்னா இதை வந்து பிளஃப் பண்ணுவார், இல்லைன்னா சம் கவ் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிளஃப் பண்ணுவோம். ஆனால் இப்போ நவ் டேஸ் நம்ம எதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா டிராக்டர்ஸ். எதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்? டிராக்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஷீடு ட்ரில். இது என்ன, நம்மளுக்கு ஷீடு ட்ரில்னு சொல்லுவாங்க. இந்த ஷீட்ஸை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒவ்வொரு எண்ட்லேயும் என்ன பண்ணிடுவாங்க, இந்த இடத்துல வந்து ஷீடை ஃபில் பண்ணிடுவாங்க. அந்த இது முன்னாடி மூவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு ஷீடாக என்ன பண்ணிகிட்டே இருக்குவீங்க, ப்ரேஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது மேலே நம்ம என்ன பண்ணலாம், ஷீட்ஸ் வந்து அந்த இடத்துல ஷோவிங் பண்ணலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சாயிலில் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும். அண்ட் தென் சாயிலில் லெவலாகவும் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணோம், யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து அயன் லெவலர்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் சீட் செலெக்ஷன்ஸ் அண்ட் தென் ஷோவிங். அதாவது ஒரு ஷீடை செலக்ட் பண்ணணும்னா நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், ஒரு வாட்டரில் சம் ஷீட்ஸை ஆட் பண்ணுறது மூலயமா அந்த மேலே வாட்டர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா மேலே ஷீட்ஸ் வந்து ஃப்ளோட்டிங் ஆகும். அண்ட் தென் சம் ஷீட்ஸ் வந்து கீழே என்ன ஆகும் அப்படின்னா பாட்டத்தில் செட் ஆகும். அப்போ மேலே எதெல்லாம் நம்ம வந்து மேலே ஃப்ளோட்டிங்கில் இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு என்ன அப்படின்னா பேட் ஷீட்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் தென் கீழே பாட்டத்தில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து குட் ஷீட்ஸ். அந்த குட் ஷீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா குட் குவாலிட்டியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், எந்த விதமான டிசீஸும் அதில் வந்து அட்டாக் ஆகாத அளவுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கணும்னா அந்த ஷீட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த ஷீட்ஸை வந்து சாயிலில் நம்ம வந்து பிளான்டிங் பண்ணும்போது ப்ராப்பரான டெப்த்தில் வந்து அதாவது ரொம்ப லாங் டெப்த்லேயும் போகக்கூடாது, மேலே சாயில் மேலேயும் இருக்கக்கூடாது. ஒரு அளவுக்கு அந்த டெப்த் வந்து நம்மளுக்கு கரெக்டான லெவல்ஸில் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா சாயிலில் டிப் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா அப்போ தான் அதனால் என்ன பண்ண முடியும்னா ரெசிப்ரே பண்ண முடியும். அண்ட் தென் அந்த ஷூட் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்தப்பில் சாயிலில் வந்து என்னாகும் க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் தென் அதோட சர்ஃபேஸ் அண்ட் தென் அதில் மேலே சர்ஃபேஸ் மேலே போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னாகும் அதில் சம் பேர்ட்ஸ் வந்து அந்த ஷீட்ஸ் வந்து என்ன பண்ணணும் ஃபுட்டாக எடுத்துக்கும். ஸோ அப்போது ஒரு ப்ராப்பரான டெப்த்தில் தான் நம்ம என்ன பண்ணிக்கணும் அந்த ஷீட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பிளான்டிங் பண்ணும். அண்ட் தென் இன்னொரு பார்த்தீங்கன்னா அந்த ஷீட்ஸுக்கு தேவையான ரெக்யூர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் என்ன பண்ணணும்னா நம்ம சப்ளை பண்ணும். அப்படி வாட்டர் சப்ளை பண்ணாதான் அந்த சீஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஜெர்மினேஷன் ஆகும். ஸோ நீங்கள் வாட்டர் சப்ளை பண்ணலைன்னா அந்த சீஸ் என்ன ஆகாது, நம்மளுக்கு ஜெர்மினேஷன் ஆகாது. ஸோ அதுக்கு டூ மச் ஆஃப் வாட்டர் நம்ம சீட் பண்ணால் இல்லை அதிக அளவு நீ வந்து வாட்டர் சப்ளை பண்ணாலும் அது என்ன ஆகாது அப்படின்னா ஜெர்மினேஷன். ஸோ அந்த பிளான்ட்ஸுக்கு தகுந்தாப்பில் வாட்டரை மட்டுமே நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல இரிகேஷன் பண்ணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஷீட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ப்ராப்பர் ஆஃப் த டிஸ்டன்ஸில் நம்ம என்ன பண்ணணும்னா
அதை வந்து பிளான்ட்டிங் பண்ணணும். ஸோ நியர்பை நியர்பராக வச்சுன்னா கண்டிப்பாக நியூட்ரிஷன்ஸ் வந்து எந்த பிளான்ட்ஸுக்குமே சரியாக போகாது, அப்போ நம்மளுக்கு எந்த ஈல்டுமே நம்மளுக்கு என்ன பண்ணாது, கரெக்டாக கொடுக்காது. ஸோ ஒரு ப்ராப்பராக டிஸ்டன்ஸில் நம்ம வச்சால் மட்டும்தான் அந்த சீட்ஸ் அப்படிங்கிறது க்ரோத் ஆகும். அப்போ தான் அந்த சீட்ஸ்க்கு தேவையான வாட்டர், சன்லைட், நியூட்ரிஷன்ஸ் எது எல்லாமே கிடைச்சி. ஸோ அதனால் நம்ம அதிக அளவு ஈல்டு அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும். இந்த ஷீட்ஸை வந்து பிளான்ட்டிங் பண்ணுறதுக்கு நிறைய மேனுவலாகவும் இருக்குது, அண்ட் தென் நம்மளோட இப்போ இருக்குது பார்த்திங்கன்னா ஷீட் ட்ரில்ஸ் நிறையாவே இருக்குது இல்லை ஓகே. ஸோ ஷீட்ஸில் நிறையா இருக்குது. ஸோ இதுதான் என்னது அப்படின்னா ஷீட் ட்ரில். இதில் பாருங்கள், இது வந்து அந்த மேனுவல்னு சொல்கிறது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சியன்ட் ஆஃப் த லைஃப்பில் லைஃப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணது. ஸோ இதில் வந்து ஷீட்ஸை ஃபில் பண்ணிகிட்டே போவாங்க, கீழே அதை என்ன பண்ணும், ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் என்ன பண்ணிட்டே இருக்கும், அந்த ஷீட்ஸை வந்து பிளான்ட்டிங் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மெத்தட்ஸ் வந்து நம்மளோட ஆன்சியன்ட் ஆஃப் த லைஃப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா. அடுத்து இதில் இன்னொரு பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் ட்ரில்னு சொல்கிறோம்ல, இந்த ஷீட் ட்ரில் அப்படின்னா இது எப்படிலாம் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, இந்த ஷீட் ட்ரில் ஹேஸ் அ ஃபனல் ஷேப்டு ஓப்பனிங் லீடிங் அந்த லாங் டியூப் ஓகேங்களா. கீழே எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபனல் ஷேப் இருக்கும், கீழே எப்படி இருக்கும், ஃபனல் ஷேப் இருக்கும். ஸோ இந்த பிக்சரில் பாருங்கள், பிக்சரில் இருக்க கீழே எப்படி இருக்குது, ஃபனல் ஷேப், கீழே எப்படி இருக்குது, ஃபனல் ஷேஃபாக இருக்குது. அண்ட் தென் இதில் என்ன பண்ணாங்க, இட் இஸ் அட்டாச்ட் லாங் டியூப், இதில் என்ன பண்ணியிருப்போம், லாங்காக டியூபாக இருக்கிற மாதிரி ஒன்று அட்டாச் பண்ணிப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் கீழே வந்து ப்ளஃபிங் சிஸ்டம் மாதிரி இங்கே ஒரு ராடு இங்கே ஒரு ராடு நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஷெட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் அந்த ஃபனலில் என்ன பண்ணியிருப்போம்னா ஆல்ரெடி சாயிலில் வந்து சம் சீட்ஸை வந்து டெபாசிட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அண்ட் தென் இந்த ஸ்டீல் ட்ரில்ஸை வந்து நம்ம மூவ் பண்ணிகிட்டே போகும்போது ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஸோ அது இதெல்லாமே என்ன நம்மளுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ், அந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸில் என்ன பண்ணோம், ப்ராப்பர் ஆஃப் த டெப்த்தில் என்ன பண்ணிட்டே இருக்கும், நம்ம மூவ் பண்ண மூவ் பண்ணால் அதுவும் என்ன ஆகிட்டே இருக்கும், மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இதை வச்சு புஷ் பண்ணி இழுத்துட்டு போயிட்டே இருக்கும்போது ஆல்ரெடி இந்த ஷீட்ஸ் என்ன ஆகிட்டே இருக்கும், இந்த இடத்துல க்ரோவிங் ஆகி அதாவது ஷோவிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதனால என்ன ஆகலாம், சம் பேர்ட்ஸ் வந்து அதை ஈட்டன் பண்ணாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சேம் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ரைஸ், பொட்டேட்டோ, ஆனியன், சில்லி, பிரிஞ்சால் இந்த சீட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதை டைரெக்டாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, பிளான்ட்டிங் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம், இதெல்லாம் பிளான்ட்டிங் பண்ணணுன்னா இந்த சீட்ஸ் பெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், நியூ சீஸ்ன்னு சொல்லுவோம். அப்போது அதுக்கு தகுந்தாப்பில் தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் ஆட் பண்ண முடியும். அப்போ அதுக்கு தகுந்தாப்பில் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், பிளான்ட்டிங் பண்ணணும்னு சொன்னோம் ஓகேங்களா. அதர்வைஸ் இன்னொன்று பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட் இந்த ஃபீல்டுன்னு சொல்லுவோம். ஸோ சில சீட்ஸ் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பிளண்ட்டாக தெரியும், டிரான்ஸ்பிளண்ட்டாக தெரிஞ்சாலும் அது கூட என்ன பண்ணலாம்னா அதுக்கு தகுந்தாப்பில் ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஃபுட்டாக நம்ம அந்த இடத்துல ஆட் பண்ணி அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம என்ன பண்ணலாம்னா க்ராப் ப்ரொடக்ஷன் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோம், ப்ரிப்ரேஷன் ஆஃப் சாயிலும் அண்ட் தென் சீட் செலெக்ஷன் அண்ட் ஷோவிங்னு பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்கலாம்னா மேனுவர் அண்ட் இரிகேஷன் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.